ஹாய் ஹலோ ஹன் வணக்கம் வெல்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இது ரஞ்சி டேன்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நான் உங்கள் ரஞ்சித் ரஞ்சி இது ரஞ்சி டேன்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி சூப்பர் ஸ்டார் அவங்க கூடிய டஃப் கொடுத்த லேடி சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழில் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க அண்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்டு இதெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் கணக்கியிருக்காங்க இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை எத்தனையோ தமிழ் சினிமா நடிகைகள் வந்துட்டு போனாலும் இவங்க வந்து இன்னொரு டாப்பில் தான் இருக்காங்க அண்ட் அவங்க யாருன்னா நயன்தாரா படம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர டீட்டெயில் உங்களுக்கு முழுசாக புரியும் வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1984 நவம்பர் 18 பெங்களூர் கர்நாடகாவில் வந்து இவங்க பிறக்கிறாங்க இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா டயானா மரியம் கொரியம் இவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியம் அண்ட் இவங்க வந்து கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவங்க இவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க அப்பா மிலிட்ரி மேனுங்கனால இவங்களும் வந்து அங்கே பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ணி இவங்க பள்ளிப்படிப்பை தொடர்றாங்க அண்ட் இவங்க ஓன் டவுன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவிழாங்கிற இடம் அண்ட் இவங்க வந்து கல்லூரி படிப்பை அங்கே தொடர்றாங்க இவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆகணும் இல்லைனா சினிமா ஆர்டிஸ்ட் ஆகணும் அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிவியில் ஆங்கராக சேர்ந்து டிவி ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் ஒரு கேரளா டைரக்டர் வந்து இவங்களை பார்க்குறாங்க ஒரு மாடலிங் போனப்போ பார்த்துட்டு இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சரின்னு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த படம் நடிக்கிறாங்க அந்த படமும் நல்லா ஓடிடுது இந்த படம் நல்லா ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் கூட அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்குது அந்த படத்தில் நினச்சி அந்த படமும் ஓடிடுது அண்ட் நயன்தாரா தமிழ் சினிமாவில் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா டைரக்டர் ஹரிசார் வந்து இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு கொடுக்குறாரு அதாவது பார்த்தீங்கன்னா ஐயா மூவி ஐயா மூவியில் வந்து இவங்க ஒரு அத்தை பொண்ணு கேரக்டரில் நடிக்கிறாங்க அண்ட் ஓம்லி கேரக்டரில் நடிக்கிறாங்க நடித்து அந்த படமும் நல்லா ஹிட் ஆயிடுது அண்ட் பாட்டும் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் அப்படிங்கிற ஒரு சாங் வந்துச்சுருங்க அந்த சாங்கும் நல்லா ஹிட் ஆயிடுது நயன்தாராவையும் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இவங்களோட இரண்டாவது படம் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இரண்டாவது படமே சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாரோட நடிக்க வாய்ப்பு கிடைக்குது அவங்களும் நடிக்கிறாங்க நடித்து ஆனால் அதில் வந்து ஜோதிகா தான் இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் ஆனால் இவங்க வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு சீன் மட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து அந்த படம் முடிஞ்சிருந்தோம் மூணாவது படம்னு பார்த்தீங்கன்னா கஜினியில் வந்து அசிந்த மெயின் ஹீரோயின் ஆனால் இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டு மாதிரி இவங்களை நடிச்சிருப்பாங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் கொஞ்சம் ஹெவியாகவே நடிச்சிருப்பாங்க ஏன்னா நம்மளை ஓம்லி கேரக்டர்னு எல்லாமே கொடுத்து இவங்களை எதுப்பு ஒதுக்குனதுனால இவங்க வந்து கொஞ்சம் கிளாமராக நடித்து நம்ம கொஞ்சம் மார்க்கெட் ஏற்றணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி கிளாமரில் இறங்கியிருக்காங்க கஜினியில் தான் இவங்க கிளாமரில் இறங்கினாங்கன்னு சொல்லலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைமகன் ஈ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படம் நடிக்கிறாங்க இந்த ரெண்டு படம் நடித்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக படம் போகலை அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம கிளாமரெலாம் காட்டுறோம் ஆனால் என் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும் போது தெரிஞ்ச சர்க்கிளில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சொல்கிறாங்க இல்லை நீ கொஞ்சம் சப்பியாக இருக்க அதனால் நீ உடம்பை வந்து இழைச்சி ஸ்லிம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் மார்க்கெட்டும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக இழைச்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணி டயட்லாம் பண்ணி உடம்பை இழைச்சி கட்டுக்கோப்பாக இருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு ஒரு படம் ஏற்படுது அதுதான் பில்லா அஜித் சாரோட அண்ட் அஜித் சாருக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி தோல்வி படங்கள் கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலை அஜித் சார் வந்து நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பில்லா படத்தை வந்து நடிக்கிற டைம் இவங்களும் அஜித் சாரோட இணைகிறாங்க அண்ட் அந்த படமும் வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கில் எடுத்து முடிச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆகுது அண்ட் நயன்தாரா ஹெவி கிளாமரில் படமும் ஹிட் ஆயிடுது அண்ட் சிம்புவோட வல்லவன் ஒரு படம் நடித்தாங்க இந்த படம் நடிக்கும் போதே சிம்புக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்படுது இந்த காதல் ஏற்பட்டு நாளடைவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக பழகிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு டைம் நெருக்கமாக இருக்கிறப்ப யதார்த்தமாக ஒரு போட்டோ வந்து நெட்டில் வைரல் ஆயிடுது அதுக்கப்புறம் சிம்புக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடால் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சு இவங்க வந்து சிம்புவை விட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடிகை பிரபுதேவா அவங்களாம் வந்து காதல் பண்ணுறாங்க வந்து காதல் தொடருது இது இவங்களுக்குள்ள காதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லு படிப்பில் வந்து இவங்களுக்கு இவங்க தான் கதை நாயகி அந்த கதை நாயகியாக அவங்க போனப்போ தான் வந்து பிரபுதேவோட பழக்கம் ஏற்பட்டு அவங்களோட காதல் தொடருது காதல் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் தொடருது எங்கே போனாலும் ஒன்றாவே வருது எங்கே போனாலும் ஒன்றா போகிறது அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்காங்க அண்ட் அதிவரையில் திருமணமும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிரபுதேவ சார் அறிவிச்சிருந்தார் அண்ட் இவங்க வந்து எதுவுமே மீடியாவுக்கு சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் இவங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா மறைமுகமாக காதல் ரெண்டு பேரும் காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரபுதேவ சார் அவரோட ஒய்ஃபெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி இவங்க சொல்லி அப்படின்னு சொன்னீங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாரு வந்து பிரபுதேவ சார் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வருவேன் ஆனால் என் குழந்தைங்க விட்டு வரமாட்டேன் என் குழந்தைங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து கருத்து வந்து நயன்தாரா ஏற்றுக்காமல் எனக்கு இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி கேளுங்க இல்லைன்னா எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சச்சரவு ஒரு சண்டை ஏற்படுதுன்னு அந்த சண்டையில் வந்து நயன்தாரா வந்து ஒரு பிரபுதேவை விட்டுட்டு வந்துடுறாங்க எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா பிரபுன்னு சொல்லி ஒரு டேட்டுவை குத்திருந்தாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேர் இருந்த காதல் வந்து சீக்கிரம் காதல் வந்து முடிவடையுது முடிவடைஞ்சு இவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நயன்தாரா வந்து ஒரு 3 வருஷம் சினிமாவில் எந்த சினிமாவில் தமிழ் சினிமாலே தலைக்கட்டமாக இருக்கேன் அண்ட் கேரளா மற்ற மொழியிலலாம் நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க நான் வந்து காதலும் பண்ண மாட்டேன் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அண்ட் பாஸ் என்கிற பாஸ்கரன் ராஜா ராணி
இந்த ரெண்டு படங்களில் நடிக்கும் போது ஆரியாவோட பழக்கம் விட்டு ஆரியாவோடும் காதல் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் கிசுகிசுட்டு இருந்தாங்க. இது வந்து வெளியே தெரியாத அளவுக்கு போயிருச்சு. விக்னேஷ்வன் இவர் வந்து நானும் ராவடி தான் ஒரு படம், அந்த படத்தில் விஜயசேகரோடு சேர்ந்து இவங்க நடித்த டைம்லேயே வந்து விக்னேஷ்வனோட பழக்கம் ஏற்பட்டு அவங்கள வந்து காதல் பண்ணுறாங்க. இதேமாதிரி இவங்க காதல் தொடர்ந்துட்டு இருக்கும்போது இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, போடா போடி படம் இருக்குங்களா, போடா போடி படத்தில் வந்து சிம்பு தான் வந்து விக்னேஷ்வன் அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது முதல் காதலை அறிமுகப்படுத்தினா மூன்றாவது காதலை யாருக்கு, நயன்தாராவுக்கு. அண்டு இந்த மாதிரி இவங்க காதல் இப்போ போயிட்டுருக்குது. அண்ட் இவங்களுக்கு விக்னேஷ்வனுக்கு இப்போ இடையில சண்டை நான் கேள்விப்பட்டேன், இது எந்த அளவில் எந்த விதத்தில் உண்மைன்னு தெரில, பட் நான் கேள்விப்பட்டேன். அண்டு வந்து இவங்க இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து படம் நடிச்சிருக்காங்க. இப்போ கடைசியாக நடித்த மூக்குத்தியம்மன், இந்த மூக்குத்தியம்மன் படத்தில் கூட நான் இவங்கள நேரில் பார்த்தேன். அதாவது அந்த படத்தில் நாங்களும் இந்த சாமியார் கேரக்டர் இந்த இதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தோம், இவங்களை பார்த்தேன், பட் போட்டோ எடுக்க முடியல. அண்ட் என்ன தான் வந்து தமிழ் சினிமாக்கு நடிகைன்னு வந்தாலும் நான் வந்து ஹீரோ கூட வந்து மட்டும் உயிர்படுவேன், போவேன், வருவேன், எனக்கு ஒரு டுவெட் சாங் கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லாமல் இவங்க வந்து இந்த லவ் ஃபெயிலியர், இந்த சரிவுக்கெல்லாம், அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி இதில் மீண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தன்னம்பிக்கை தான். லேடி சூப்பர் ஸ்டார் இந்த பட்டம் வந்து சாதாரணமாக வரல, சும்மா சூப்பர் ஸ்டாரோட நடிச்சனால தான் இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்துச்சுன்னு மட்டும் யாரும் நினச்சிருவானா. ஏன்னா இவங்களோட கடினமான உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு காதல் தோல்விக்கு அப்புறமும், ஒவ்வொரு ஏமாற்றத்துக்கு அப்புறமும் இவங்க இதில் மீண்டும் மீண்டும் வந்து, அதுக்கப்புறம் இவங்க வந்து தனியாக ஒரு படம் நடிக்கிறாங்க மாயான்னு. இந்த மாயாங்கிற படத்தில் வந்து லேடி மட்டுமே அவங்க அதாவது கதாநாயகியை மட்டுமே முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து நல்லா சக்ஸஸாக போகுது. அதுக்கப்புறம் அறம் படத்தை கேட்க வேணும், அறம் படமும் நல்லா சக்ஸஸாக போச்சு. அண்டு கோலமாவு கோகிலா அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஹீரோயின்களை முன்னிலைப்படுத்துகிற படமும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அண்ட் இவங்களுக்கு ஈக்குவலாக நடிகின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, த்ரிஷா இவங்களாம் வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனால் அந்த படங்கள் எதுவும் பெருசாக பேசப்படல, பெருசாக போகவும் இல்லை. அண்ட் ஜோதிகாவோட சொல்லணும், அவங்களோட படங்கள் வந்து அவங்க தனியாக நடித்தாலும் ஓடும், அந்தளவுக்கு அவங்கள ஒரு ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க. அண்டு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது நயன்தாரா வந்து தனியாக தெரிகிறாங்க. ஆனால் இவங்க இப்போ கடைசியாக நடித்த ஐரா படம், இந்த மாதிரி எல்லா படங்களுமே வந்து கதாநாயகி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை ட்ரெண்டை உருவாக்கியிருக்காங்க. இப்போப்பட்ட நயன்தாரா வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்படி பண்ணாலும் அவங்க தொடர்ந்து நம்மளை நடித்து நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணால் போதும், அது மட்டுமே நமக்கு முக்கியம். ரெண்டு தான் பாய் ஃப்ரம் ரஞ்சித் ரஞ்சி, இது ரஞ்சி டென்ஸ். ஆனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.